விக்ரம் படத்தில் சூர்யாவோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ஒரு வில்லனா ரோலெக்ஸ்ங்கிற கேரக்டர்லாம் காமிச்சிருப்போம். இந்த ரோலெக்ஸ் கேரக்டர் மாதிரியே நடிகர் தனுஷும் இப்போ ஒரு பயங்கரமான வில்லன் கேரக்டரில் நடிக்க இருக்கிறதா ஒரு தகவல் ஒன்று பரவிக்கிட்டு இருக்கு. லோகேஷ் கனகராஜ் எடுத்த இந்த நாலு படமே பயங்கர ஹிட்னே சொல்லலாம். மாநகரம், கைதி, மாஸ்டர், இப்போ லாஸ்டாக விக்ரம். கமலஹாசன் சார் நாயகன் நடிச்சிருக்க இந்த படத்தில் சூர்யா, பகத் பாசில், நரேன், காளிதாஸ், ஜெயராம், விஜய் சேதுபதி, காயத்ரி, செம்பன், வினோத் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இருந்ததுன்னு சொல்லலாம். கடந்த ஜூன் 3 இந்த படம் 5 மொழியில் ரிலீஸ் ஆச்சு. சரியான வரவேற்பு கிடைச்சதுன்னே சொல்லலாம். பாக்ஸ் ஆஃபீஸில் 250 கோடி வரைக்கும் இது வரைக்கும் வசூல் சாதனை செஞ்சிருக்குது. இந்த படத்தோட சக்ஸஸை தொடர்ந்து கமலஹாசன் சார் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் நடிகர் சூர்யா படத்தோட 13 அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் பரிசுகளை வழங்கினார்னே சொல்லலாம். இப்போ லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்தோட வெற்றியை தொடர்ந்து இப்போ நடிகர் விஜயோட படத்தை இயக்க இருக்கிறாரு. ஏற்கனவே இவங்க ரெண்டு பேர் கூட்டணியில் மாஸ்டர்ங்கிற படம் வந்து ஹிட் அடிச்சதுன்னு சொல்லலாம். இப்போ திரும்பவும் இவங்க ரெண்டு பேர் இணைஞ்சிருக்க இந்த படத்துக்கு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். இந்த நிலையில் நடிகர் விஜய்க்கு வில்லனா தனுஷ் நடிக்க இருக்கிறதா ஒரு தகவல் ஒன்று வெளிவந்துட்டு இருக்குது. விக்ரம் படத்தில் சூர்யாவுக்கு எந்த அளவுக்கு ரோலெக்ஸ்ங்கிற கதாபாத்திரம் மூலமா வில்லன் கேரக்டர் பவர்ஃபுல்லாக காட்டியிருந்தாங்களோ அதே போல இந்த படத்துக்கும் தனுஷுக்கு பவர்ஃபுல்லான ஒரு வில்லன் கேரக்டர் காட்டிருக்கிறாராம் லோகேஷ் கனகராஜ். இந்த தகவல் மட்டும் உண்மையா இருந்தா நடிகர் விஜயும் தனுஷும் நடிக்கிற முதல் படமா இது இருக்கும். நடிகர் தனுஷும் நடிகர் விஜயும் இணைஞ்சு நடிச்சா கண்டிப்பா அதுக்கு வரவேற்பு கிடைக்குமா? மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போல நிறைய ட்ரெண்டிங்கான சினிமா டாபிக் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம ட்ரெண்ட் மாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.